தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முகவை நாடன். போன காணொலி, அதாவது நமது வடவொழியில் முன்னாடி காணொலியில் வந்து அருந்ததியர்களுடைய உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு, அருந்ததியருடைய பூர்வீகம் எது அப்படின்னு சொல்லிட்டு, நான் படித்த நூல்களை வச்சு சில நூல்கள், சில பேராசிரியர்கள் முன்னோர்களோட நூல்களை வச்சு நான் சொல்லியிருந்தேன். அவர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அது போக அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. நான் வந்து அதில் முக்கியமாக குறிப்பிட்ட விஷயங்களை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திருப்பி நான் வந்து இந்த டாப்பிக்கில் வர்றேன். அப்படின்னா, நான் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், ஒருத்தனை வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். யார்? அதாவது இந்த நாங்கள் தமிழர்கள் என்று கூறிக்கொள்ளும் அருந்ததியர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நான் முன்னாடியே வந்து காணொலியில் சொல்லியிருந்திருப்பேன். இது போக எல்லாருக்குமே நான் பேசும்போது கேட்டேன், இந்த கேள்வி வச்ச எல்லாருக்குமே நான் அந்த போல தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த அடிப்படையை தாண்டி கமாண்டுகள், அதாவது கருத்துக்களை வந்து நிறையா பேர் பேசியிருந்தாங்க. அதில் ரெண்டு மூணு பேர் பேசுனது வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோவை ரெடி பண்ணிருமே, நாம கண்டென்ட் இல்லாமல் இருக்கோம், போட்டுக்கிறோம். ஏன்னா ஒருவன் கருத்தை தெரிவிக்கும்போது, மரியாதையாக நான் ஒரு கருத்தை தெரிவிக்கும்போது, அந்த கருத்தை மரியாதையாக எதிர்கொள்ள முடியாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். முக்கியமாக சொல்லியது வேல்முருது வேல்முருது ஒருத்தர் சொல்லியிருந்தார், விக்கிபீடியா செய்தியை ரன்னிங்கில் ஓட விட்டுட்டு வேடிக்கை காட்டக்கூடாது, நல்லாக்காக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு நான் பதிலடி அப்போயே சொல்லிட்டேன், வீடியோக்காக விக்கிபீடியாவை தவிர வரலாற்று தகவல் அனைத்தும் அச்சிடப்பட்ட புத்தகங்களில் இருந்து அவர் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி அவர் சொல்லியிருந்தார், வரலாற்று பேராசிரியர் தோ பரமசிம்மர்கள் வந்து அருந்ததியின் பூர்வீகம் தமிழர் என்பதை ஆதாரங்களை காட்டிய பின்னர் தனது தவற்றை திருத்தி கொள்வதாக தெரிவித்து அந்த நூலின் இரண்டாம் பதிப்பிலிருந்து குறிப்பிட்ட செய்தியை நீக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ போட்ட என்னையவே நீங்கள் இந்த டார்ச்சர் பண்ணும்போது, ஒரு புத்தகம் எழுத நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க எனக்கு என்னென்னு தெரில. அவரை நீ உங்களை அழுத்தத்தினால அவர் சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கியிருக்கலாம். அதுக்காக அவர் ஒருவர் விலக்கி கொண்டதால் வந்து அது உண்மையாகிட முடியாது. ஏன்னா பொய்யை வந்து நிறையா பேர் பொய் பக்கம் நிற்கிறனால பொய்ங்கிறது வந்து சரியாயிராதுல்ல. அப்புறம் கீழே ஒரு சூப்பராக ஒருத்தர் பேசினாருங்க, நாங்கள் எல்லோரும் மக்களும் எல்லா மக்களும் தமிழராக தான் உணர்றோம், எல்லோரும் எம்பி சீட்டுக்கு அலையிறமா இருக்கா அப்படின்னு ஒருத்தர். சரி, நான் இதில் வந்து அவர் சொன்னதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பேர் வந்து கண்ணன் ராமசாமின்றிருந்துச்சு. நாங்கள் எல்லா மக்களும் தமிழராக தான் உணர்றோம், அப்போ நீங்கள் தமிழர் இல்லை. அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் கமாண்டில் அண்ணன் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து, நாங்கள் எல்லா மக்களும் தமிழராக தான் உணர்றோம், அப்போ வந்து நீங்கள் தெலுங்கு தமிழராக உணர்றீங்க, வாழ்த்துக்கள். எல்லாரும் எம்பி சீட்டுக்கு அலைகிறவா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. எம்பி சீட்டுக்காக அலைவது யார் அப்படின்னா, நாகை திருவள்ளுவர் அண்ணன் அவர்களை மட்டும்தான் சொன்னேன். அடுத்த திருமாவளவனாக ஆக முயற்சிக்கிறார், உண்மையிலே அதான். மறுப்பது அவரே மறுக்க மாட்டார். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு எம்பி சீட் கிடச்சா வேணாம்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல, நிற்க தானே போகிறாரு. நான் நிற்காதே, நான் சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா? எப்படியும் அவர் அந்த எம்பி சீட்டுக்கான ஒரு குறிக்கோள் தான் திருவள்ளுவனை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அவர் பண்ணுற விஷயம் எல்லாம் அடுத்த வருடம் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதியில் உதயசூரியன் நிற்பார் ஜெயிக்கிறதுக்கு, ஜெயிச்சு எம்பி சீட்டுக்கு போட்டோம், பாராளுமன்றத்தில் அண்ணனோட குரல் ஒழிக்கட்டும். நம்ம ஒன்று தான் ஏன் ஒழிக்க போதுன்னு கேட்கலையே. இவர் கேட்ட கேள்வி, நாங்கள் எல்லோரும் எம்பி சீட் அலையிறவன், அதை கேட்டு பாருங்கள், எல்லோரும் கேட்டு பாருங்கள், உங்களையெல்லாம் வச்சு ஒரு சீட்டு வாங்கலாம், அதைத்தான் அவர் பண்ண போகிறாரு. இது இதை நான் சொன்னாப்புல வந்து நாங்களாம் அலையிறமா அப்படின்னு சொல்லி கிறுக்கான்னு சொல்லி திட்டியிருக்கார். பரவாயில்ல, அண்ணே மரியாதையும் திட்டியிருக்காப்புல. அப்புறம் இன்னொருத்தர் ஒன்று பேசியிருந்தாரே, ஹிஸ்ட்ரி தெரியாது எதற்கு, உனக்கு எதுக்கு யூடியூப், வரலாற்று மாணவனே. பேர் வந்து யார்? பல்லவன் சி, பல்லவன் சின்னு ஒருத்தர் சொல்லியிருந்திருக்காப்புல. சார்ண்ணே, நான் வரலாற்று மாணவன், இளங்கலை வரலாறு படிச்சுக்கிருக்கேன், கண்டிப்பாக நிறைய ஆய்வுகள் பண்ணுவேன். நான் என்னுடைய ஆய்வுகளே நான் நிறுவுறேன். அருந்ததியர்கள் தமிழர்களா தெலுங்கர்களா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சு நான் நிறுவுறேன், உங்களுக்காகவே நிறுவுறேனே, கவலைப்படாதீங்க. எதுக்கு நான் ரொம்ப, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்கீங்க. ஏன் மற்றவங்க சொல்கிறதானே, நீ வரலாறு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வரலாற்றில் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் பெற்றுட்டு கண்டிப்பாக முனைவர் பட்டம் வந்து உங்கள் மேலே பண்ணுறேன். அருந்ததியர்கள் யார், இதுதான் என்னோடய ஆய்வு கட்டுரையேன்னு அறிவிக்கிறேன். இந்த நேரம் நான் பண்ணால் கண்டிப்பாக தான் பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப அமையாலும் அழகாக பேசியிருப்பாப்புறனே, இந்த வரனே புண்ணுசாமி, தமிழன் என்பதற்கு ஆதாரம் உள்ளவர்கள் மட்டும் போராடி கொண்டிருக்கின்றனர், மற்ற தெலுங்கு பேசும் எந்த சமூகத்தினரும் நாங்கள் தமிழர்கள் என்று பேசவில்லையே. ஏன் பேசிதான் பாருங்களேன், தமிழன் பேசி பாருங்களேன், எல்லோரும் இதே வேலையை அலையிறது தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு. இங்கே பாருங்கன்னா சிம்பிளாக சொல்லலை, என் ஃப்ரெண்டு என் கூட படிக்கிறவன் தமிழில் தான் பேசுவேன், எனக்கே அவன் யாருன்னு தெரியாது, தமிழில் தான் பேசுவான். சாயங்காலம் வந்து வீட்டுக்கு ஃபோன் அடிப்பான், வீட்டுக்கு ஃபோன் அடித்தோடனே வாயில் தெலுங்கு வந்துடும். ஏன் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க, எப்பட்றா நீ பேசுனா, வீட்டில் அப்படி தான் பேசிக்குவோம். நீங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து வியாபாரம் செய்வதற்காக வெளி மாநிலங்களுக்கு சென்றோம், அங்கே சென்று அந்த மொழிகளை கற்றுக்கணும். கற்றுக்குங்க, நானும் சரி, மலையாளம் கற்றுக்குங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்குங்க, ஹிந்தி கற்றுக்குறீங்க, குஜராத்தி கற்றுக்குங்க, மராத்தி கற்றுக்குங்க, பீகாரி கற்றுக்குங்க, எல்லா மொழியும் கற்றுக்குங்க.
இங்கிட்டு போங்க, அமெரிக்காவிலே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கற்றுங்க, அமெரிக்காவே அமெரிக்க இங்கிலீஷ் கற்றுக்குங்க, பிரிட்டிஷில் போய் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கற்றுக்குங்க, சைனீஸ் கற்றுக்குறங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்குறங்க, தப்புகளே இல்லை. நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளலாம். மொழி என்பது நம்முடைய ஒரு அந்த மொழியை கற்றுக்கிறோம்னா அதுலேருந்து ஒரு அறிவை தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். உங்கள் பழம பாரதியார் சொல்கிறாரு, தமிழ் நான் கண்ட மொழிகளிலேயே தமிழ் போல் இனிதாவதுன்னு கேட்குறாரு. பல மொழியில் கற்றுக்கிட்டது மூலியமாக தான் தமிழ் இனிது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். வெறும் தமிழை மட்டும் படிச்சுட்டு தமிழ் பெரிய மொழின்னு சொல்கிறத விட நான் மொழியில் தெரிஞ்சுக்கிட்டு தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறது உண்மையிலே ஒரு சரியான விஷயமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் மொழியில் கற்றுக்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க, மலேசியாக்கே போகிறாங்க, மலாயை தெரிஞ்சுக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு மலையில பேசிக்கிறாங்க. அலுவலகங்களில் நீங்கள் என்ன மொழி வேணால் பேசுங்க, வீட்டுக்கு வந்து உங்கள் சொந்த மொழியில் பேசுவீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். வெளியில் தமிழ் பேசுகிறீங்க, சரி, வீட்டில் போய் என்ன மொழி பேசுகிறீங்க? அதற்கென்று இன்னொன்று இதை சொன்னதுக்கு உடனே திருப்பி வந்து தான் யாரா என்ன மொழி சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் தமிழர் இல்லை, நான் தான் சொல்லிட்டல்ல. தமிழ் பேசும் அருந்ததியர்களும் இருக்கிறார்கள், தமிழர்களும் இருக்கிறார்கள். எங்கள் ஊருக்கு அருகில் இருக்க சக்கிலியர்கள் யாருமே வந்து நான் தெலுங்கு பேசி கேட்டதில்லை, அவர்களோட உரையாடியது வரை நான் கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது நான் எல்லாரையும் மொத்தமாக வந்து இவர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் அப்படின்னா நான் சொல்லலை. தெலுங்கு தெரியாத சக்கிலியர்களும் இங்கே இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்தவர்கள் வாழ்வாளா. நீங்களாம் தெலுங்காக மாறிட்டு திருப்பி தமிழை மாற முயற்சிக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. சரி, அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தா, அப்புறம் கொண்டுசாமி கேட்டிருந்தார், பிரச்சனை இது இல்லை, அருந்ததியர்கள் தமிழராக இருந்தால் தங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சீமானை போல் அவர்கள் எந்த சமூகத்தினையாவது இழிவாக பேசினார்களா? சீமானியத்தை இழிவாக பேசினார், சீமான் இழிவாக பேசினார், சீமான் உண்மையை பேசினார், அதுதானே பேசினார். சீமான் ஒன்றும் இழிவாக பேசலையே. அப்படி இழிவாக பேசணும், இவ்வளோ பொங்கு பொங்குறீங்கள்ல அருந்ததியர்கள், இவ்வளோ பொங்குகின்ற அருந்ததியர்கள் ஏன் பறையர்களை பார்த்து, ஐயா இசைநாணி இளையராஜாவை பார்த்து ஈவிகே சிலங்குவன் பேசும்போது ஏன் அமைதியாக இருந்தீங்க? சொல், பேசியிருக்க வேண்டியதானே, ஏன் அவரை பற்றி இப்படி பேசுறீங்க அப்படி பேசியிருக்க வேண்டியதானே, ஏன் பேசலை? ஏன்னா உனக்கு அந்த சொந்தம் இல்லை. என் ரத்தம் நான் பேசுவேன், எனக்கு கிடச்சா, என் ரத்தத்துக்கு கிடச்சா எனக்கு வலிக்கும். ஏன்னா எங்கள் ரத்தம் ஒன்று, நாங்கள்லாம் தமிழ் ரத்தம். நீங்கள் உங்களுக்கு வேறு ரத்தம் ஓடிங்க இருக்க போது, நீங்கள் தெலுங்குகளாக இருக்கும்போது எங்களை அடிக்கும் போது உங்களுக்கு வலிக்காது, அவ்வளோதான், சிம்பிள் தானே. இப்போ அவர் பொண்ணுச்சாமி தான் இந்த கேள்வி கேட்டிருந்தார், பிரச்சனை இது இல்லை, அருந்ததி தமிழாக இருந்தால் தங்களுக்கு என்னதான் பிரச்சனைங்க இருக்கு? அப்போ எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க, தமிழராக இருந்தால் பிரச்சனை இல்லைங்கன்னு தானங்க சொல்கிறேன். தெலுங்கராக இருக்காருங்க, சீமானை போல் அவர் எந்த சமூகத்தையும் இழிவாக, சீமான் எந்த சமூகத்தை இழிவாக பேசியிருக்காரு? அப்படி ஒரு இதுவே கிடையாதே. நாகை திருவள்ளுவர் அண்ணன் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் சுய லாபத்திற்காக சீமானை தப்பாக பேசிட்டாருன்னு தூண்டிவிட்டு கிட்டங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, இது போக நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்ட்ட அடியை வேறு வாங்கிக்கிட்டு, அதுலேயும் நாம் தமிழ் கட்சிக்காரவர்கள் வந்து ரொம்பவுமே சாஃப்ட், ரொம்ப மென்மையான மனம் படைத்தவர்கள், வன்முறையை கையில் எடுக்காதவர்கள். அவர்களை போய் போய் தாக்கப்புறையும் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தாங்க ஆதித்தமிழ் கட்சி. அதை வேறு நம்ம ஆதித்தமிழரா ஆதி தெலுங்கலான்னு தெரியல. சரி, அவரை இன்னொன்றையும் சொல்லியிருந்தார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேள்வி. நீங்கள் கண்டிப்பாக வந்து பல்லராக அல்லது பறையராக இருக்க வேண்டும், ஏன்னா அப்போ தான் அவங்க தான் வந்து அருந்ததிகளை வந்து தெலுங்க தெலுங்குன்னு சொல்லிங்க. நான் பல்லர் இல்லை, பறையர் இல்லை, சரியா? ஒருவேளை நீங்கள் என்னை பல்லராக பார்த்தால் நான் பல்லர் தான், அதில் எனக்கு எந்த இழிவும் இல்லை. என்னை நீங்கள் பறையராக பார்த்தால் நான் பறையர் தான், அதுலேயும் எனக்கு எந்த இழிவும் கிடையாது, சரியா? நான் பல்லனாகவோ பறையனாகவோ இருந்தால்தான் இதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை, நான் தமிழனாக இருந்தால் பேசுவேன். உங்கள் கண்ணுக்கு நான் நீங்கள் என்னை பல்லனாகவும் பார்க்கலாம், பறையனாகவும் பார்க்கலாம், எனக்கு அதில் எந்த வித இழிவும் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கா? பறையனுங்கிற சொல்லலை எந்த வித குறைவும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதுக்கு அவமானப்படலாம், என்ன வேணால் பேசிக்கலாம். தாத்தா ரெட்டைவாணி சீனிவாசன் அவர் பறையர் மகாஜன சபைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நடத்தினவர், பறையன்கிற மாத இதழ் நடத்தினவர். அப்போவே அந்த பேர் பேர் எவ்வளோ மாசான பேராக இருக்கும்போது அந்த பேர் நான் வச்சுக்கிறது என்ன தப்பு? இருந்துட்டு போட்டோம், நான் பறலாம் ஒத்துக்கிறேன், பறையனாகவும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தெலுங்குங்கிற ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறீல்ல. அப்புறம் இன்னொருத்தர் மாஸ் கட்டிப்பா இருக்க, அவர் பேசின பேச்சுறேன், ஐயா துறை, தம்பி என் சிறுநீரை அனுப்புகிறேன், குடித்து விட்டு நான் தமிழனா அல்லது தெலுங்கனா என்று சான்றி அனுப்பும், நீங்களே குடிச்சுக்கிறேங்க, நீங்களே குடிச்சுக்கிறேங்க. பார்த்தீங்கள எவ்வளவு அளவுக்கு வந்து நாகரிகமற்ற பேச்சுக்கள். நான் இதைத்தான் கூட அடிக்கடி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்குறேன் கண்ணியமாக ஒரு பேச்சு என்னிடம் வெடிபட்டு விடும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். கடைசி வரைக்கும் அதை நடக்க மாட்டேங்குதே. கடைசி வரைக்கும் அந்த நாகரிகமாக ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் நாகரிகமாக அந்த பதிலை வச்சுருந்தாங்க. சில பேர் இந்த சொல்கிறார்ல, சிறுநீரை அனுப்பினேன், குடித்து விட்டு நான் தமிழெலாம் தெலுங்குனான்னு போ, குடிங்க, நீ நல்லா குடி, குடிடா, பெரிய மனிதராக இருப்பார்கள் ஆனால் சிறுமை தான் இருக்குது. கொஞ்சம் கூட எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி கமெண்ட் பண்ணணும் தெரியல. ஆதாரத்தோடு எதுவாக இருந்தாலும் பதிவுகள் வைங்க, தயவுசெய்து பதிவுகள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய இன்ஸ்டா படவடி இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து டேக் பண்ணுறேன் கீழே, அங்கே வந்து அனுப்பிவிடுங்க. நீங்கள் என்னென்னலாம் ஆதாரம் வச்சு அனுப்பிவிடுங்க. அந்த ஆதாரத்துக்கு எதிர ஆதாரத்தை அனுப்புகிறேன். அதை விட்டுட்டு சும்மா கமெண்டில் வந்து கத்திக்கிட்டு மரியாதைலாம் பேசிக்கிட்டு எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்லிக் கொடுக்கல. எங்கள் தமிழ் தேசியத்தில் அப்படி ஒரு இதுவே கிடையாது, மரியாதைலாம் பேச அப்படின்னா கிடையாது. மரியாதைத்தான் பேசுவேன், யாரையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறது எனக்கு தெரியாது. எப்போ பாரு மரியாதைலாம் பேசிக்கிட்டு
எடுத்தவனே சொல்ல வா, அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படித்தான் அவங்க வாயில வருந்ததில்லை, எங்களுக்கு அப்படின்னா வர்றதில்லை. அது வரைக்கும் நான் பெருமையாகத்தான் கருதுகிறேன் நீங்களே. நான் இது வரைக்கும் இப்போ எதுவும் பேசுனதில்லை. எப்போ பாரு கமெண்ட் எடுத்தால் கண்டபடி திட்டுறது, இதுதான் வேலை. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள், அதாவது வாதத்தின் தோற்றவர்கள் அவதூறுகளை கையில் எடுப்பார்கள். அந்த வேலையை தான் நீங்கள் முழுக்க முழுக்க செஞ்சுக்கிறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழராக தெலுங்குறான்னு வந்துடுவோம். முதல்ல மரியாதை கற்றுக்குங்க. இதுக்கும் போக ஒரு நான் மரியாதைலாம் பேசுகிறேன். மரியாதைலாம் கிட்ட பேசுகிறீங்க. நான் நீங்கள் தெலுங்குங்கிறேன், நான் தமிழங்கிற ஆதாரத்தை முன்வைக்கிறீங்களோ இல்லையோ அவதூறுவான வார்த்தைகளை மட்டும் தான் முன்வைக்கிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து கமாண்டில் வந்து கழிவு கழிவு தான் ஊற்றிக்கிருப்பீங்க. நீங்கள் நல்லபடியாக ஊற்றுங்க. ஆதாரங்களை முன்வைங்க படவரியில். நான் அதற்கான தக்க பேரடியில் அடுத்ததுக்கான நல்ல தர்றேன் உங்களுக்கு. நன்றி.